வானவியல் துறையிலையும் நம்மளுடைய முன்னோர்கள் படைச்ச சாதனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவுல தான் இருக்கு ஏன்னா சூரியனை சுற்றி வர பூமி எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் எத்தனை அப்படிங்கிறத ஐரோப்பிய வானசாஸ்திரி ஸ்மார்ட் கண்டுபிடிச்சு கூறுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சரியா கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலேயே நம்மளுடைய பட்டாச்சாரியார் மிக எளிதாகவும் மிகச் சரியாகவும் சொல்லிட்டார் கிபி ஐந்தாம் நூற்றாண்டுல சூரியனை சுற்றி முன்னூற்று அறுபத்து ஐந்து ரெண்டு அஞ்சு எட்டு ஏழு ஐந்து ஆறு நாலு எட்டு நாலு நாட்களாகிறது அப்படிங்கிறத மிக மிக துல்லியமாக அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டார் ஆனா இந்த வரலாற்று புத்தகங்களையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் உலகத்துக்கட்டையும் சூரியனை சுற்றி வர பூமி எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் எத்தனை அப்படிங்கறத கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு விடைதான் இருக்குதே ஒழிய நம்முடைய பட்டாச்சாரியர் எந்த வித தகவலும் இல்லை இதற்கான காரணம் என்ன கேள்விக்கு விடை தெரியவில்லை ஒரு தேடல்தான் தான் நேவிகேஷன் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்துல கப்பல் மற்றும் படகை இயக்கக்கூடிய கலை அப்படின்னு அர்த்தம் இந்த நேவிகேஷன் இந்த நுட்பத்தை ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சிந்து நதியில நிகழ்த்தி காட்டியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் நேவிகேஷன் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததாக சொல்லப்படுது நவ்காத் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லிருந்து தான் நேவிகேஷன் அப்படிங்கிறது வந்தது தான் வரலாறு சொல்லக்கூடிய உண்மை நியூட்டனுக்கு முன்பே புவி மண்டலத்தின் ஈர்ப்பு விசை கண்டுபிடிக்கப்பட்டு சித்தாந்த சிரோன்மணியில் ஆறில் எழுதப்பட்டிருந்தது பாஸ்கராச்சாரியார் இரண்டில் சர் ஐசக் நியூட்டனுக்கு நானூறு வருடங்களுக்கு முன்பே புவியீர்ப்பு விசை இந்திய நாள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது எனவும் குறிப்பு உள்ளது டிஃப்ரென்சியல் கால்குலஸ் விளக்கத்துடனும் ஆதாரத்துடனும் சொல்லப்பட்டிருந்தன என்பது நம் முன்னோர்களின் அறிவின் உச்சம் கணக்குல நம்முடைய முன்னோர்களுடைய அறிவு பார்த்தோம்னா கற்பனைக்கு கூட எட்டாத அளவிற்கு மிக மிக துல்லியமாகவும் மிக மிக நுட்பமாகவும் இருந்திருக்கு கணக்குல மிக 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 முக்கியமான எண்ணாக கருதப்படுவது பூஜ்ஜியம் அந்த பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தது இந்தியர் கண்டுபிடித்தவர் ஆரியப்பட்ட அதே போல பை அப்படிங்கிற அந்த எண்ணுடைய மதிப்பை முதன் சொன்னதும் ஒரு இந்தியர் தான் அவருடைய பெயர் புதையனார் இவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இன்னைக்கு புத்தகங்கள் சொல்லக்கூடிய வரலாறு அந்த வரலாற்றில் குறிப்பிடப்பட்ட காட்டிலும் முன்னாடியே புதையனார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அதாவது ஆறாம் நூற்றாண்டிலேயே பையனுடைய மதிப்பை கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார் அதே போல பித்தாகரஸ் தேற்றத்தை ஐரோப்பிய கணித மேதைகள் கண்டுபிடித்து அதை விளக்குவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த புதையனார் சொல்லியிருக்கிறார் கிபி ஆறாம் நூற்றாண்டுல பிதாகிரஸ் தேற்றம்னா என்னன்னும் எப்படி எப்படியெல்லாம் நம்ம அதை பயன்படுத்த முடியணும் அதை எப்படி கையாள முடியும்னு பல விளக்கங்களோட மிகவும் துல்லியமாக புதையனார் தன்னுடைய நூல்களின் வாயிலாக சொல்லியிருக்கிறார் கணக்குல டிக்னாமென்ட்ரி கால்குலஸ் குவாட்ராட்டிக் சமன்பாடுகள் இது எல்லாமே கண்டுபிடிச்சது இந்தியர்கள் தான் அந்த பெருமை நமக்கு தான் சேரும் ஏன்னா பதினோராம் நூற்றாண்டிலேயே ஸ்ரீதராச்சாரியார் இதையெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய கணித உலகம் இவர்களுடைய பங்களிப்பை இன்னைக்கு பார்த்து பிரமிச்சுட்டு இருக்குது ஆனா அது எல்லா மக்களிடமும் போய் சேர்ந்துதா தான் ஒரு கேள்வியாகவே தொக்கி நின்றுகிட்டே இருக்கு இது ஏன் மறைக்கப்பட்டதா அல்லது மறுக்கப்பட்டதா அப்படிங்கிற தகவல் இதுவரை தெரியல ஆனா நம்மளுடைய கணித அறவு ஆனா நம்மளுடைய கணித அறிவு உலக அளவில் மிகவும் பிரபலமாகவும் மிகவும் மதிக்கத்தக்க வகையிலும் இருந்திருக்கு அப்படிங்கிறது நிஜம் உலக பண்பாட்டிற்கு அள்ளி கொடுத்தவர்கள் நாம் உலகிற்கு நாகரீகம் சொல்லி கொடுத்தவர்கள் நாம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே நம் இந்தியாவில் வாழ்வின் நாகரீக முறை வாழ்க்கை தத்துவங்கள் சிந்து சமவெளியான ஹராப்பாவில் உருவாகி இருந்தது சப்த ஒளி பற்றிய விஷயங்கள் பதஞ்சலி மகரிசியால் கண்டுபிடிக்கப்பட்டது யோகா சித்தர்களால் காணப்பட்ட ஒரு அற்புத கலையாகும் ஒளி வேகத்தையும் அதன் நுட்பத்தையும் சயனாச்சாரியார் கண்டுபிடித்தார் விமான சாஸ்திரத்தை மகரிஷி பரத்வாஜ் கண்டுபிடித்தார் வரமிகிரா இவர் கிபி ஐநூற்று ஐந்தில் வானவியல் பற்றிய பல அரிய தகவல்களை கூறியுள்ளார் மருத்துவத்துறை சிசேரியன் சர்ஜரி செயற்கைக்கால் பொறுத்துறது இது எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ உலகம் கண்டுபிடிச்ச அதிசயம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா நிச்சயமா இது இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி சுஸ்ருதா அப்படிங்கிற இந்தியர் இவை எல்லாவற்றையும் மிக எளிதாகவும் நுணுக்கமாகவும் அன்னைக்கு செஞ்சிருக்கார் கேட்ராக் சர்ஜரியும் சரி பிளாஸ்டிக் சர்ஜரியும் சரி பல முக்கியமான அறுவை சிகிச்சைகள் அனைத்தையுமே ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுஸ்ருதா சரியாகவும் ரொம்பவும் நுணுக்கமாகவும் செஞ்சிருக்காரு அப்படின்னு மருத்துவ உலகம் மறுக்க முடியாத அதே சமயத்தில் பெருமைப்படக்கூடிய பல விஷயங்களை சுஸ்ருதா செஞ்சிருக்கிறார் அந்த சுஸ்ருதாங்கிற பெயர் அந்த இந்தியனுடைய பெயர் இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ உலகில் உச்சரிக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வி பதில் தெரியாது கேள்வி மட்டும் இருக்குது இந்த சுஸ்ருதனுடைய சாதனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மருத்துவ உலகத்துல பல்வேறு நோய்களுக்கும் மிக எளிதான சிகிச்சை செயற்கைக்கால் இன்னைக்கு மிகவும் அதிசயமா பார்க்கிறோம் இது ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மனுஷன் எப்படி செஞ்சிருப்பார் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கறதெல்லாம் இந்த நவீன உலகம் கண்டுபிடிச்ச சாதனைகள்னு நம்ம பறைசாற்றிட்டு இருக்கோம் ஆனா அந்த மனிதன் அந்த சுஸ்ருதா ரெண்டாயிரம் அந்த சுஸ்ருதா ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் சாதாரணமா செஞ்சுட்டு போயிட்டார் போன போக்குல அவங்க சொல்லிட்டு போன பல விஷயங்கள் இன்னைக்கு மருத்துவ உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு நியூட்டன் காஸ் இன்டர்பேஷன் பார்முலா முறை நியூட்டனுக்கு ஆயிரத்து எண்ணூறு வருடங்களுக்கு முன்னர் கோவிந்த சுவாமிகள் என்பவர் மூலமாக கண்டறியப்பட்டு விளக்கப்பட்டிருக்கிறது சைன் கொசைன் பார்முலாவை கண்டறிந்தவர் டெய்லர் என்பதுதான் இன்றைய புத்தகங்களில் நாம் காணும் செய்தி ஆனால் இருநூற்று ஐம்பது வருடங்களுக்கு முன்னரே சைன் கொசைன் ஃபார்முலா மாதவாச்சாரியார் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது நியூட்டன் காஸ் பேக்வேர்டு இன்டர்பலேஷன் நியூட்டன் பவர் சீரீஸ் கிரிகரி இன்வர்ஸ் டான்ஷன் பை தீரம் நியூட்டன்ஸ் இன்ஃபைனைட் ஜியோமெட்ரிக் ப்ரொகன் தியரம்ஸ் ரிலேட்டிங் டயமீட்டர் வால்யூம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ் இவையெல்லாம் மாதவாச்சாரியார் புத்தமனாச்சாரியார் மற்றும் பரமேஸ்வராச்சாரியரால் கிமு முன்னூறாம் ஆண்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டன பிதோகரஸ் தீரம் எண்ணூறாம் ஆண்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன பூமியினுடைய அளவு அதனுடைய உருவம் சுழல்முறை விளக்கம் அதனுடைய ஈர்ப்பு விசை இதை பற்றி எல்லாம் கிபி நானூற்று தொன்னூற்று ஒன்பதில் ஆரியப்பட்டா சொல்லியிருக்கிறார் பல்வேறு விதமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் குறிப்பாக வானியல் சம்பந்தப்பட்ட பல்வேறு விதமான அறிவியல் கண்டுபிடிப்புகளை அன்னைக்கு ஆரியப்பட்டர் இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார் புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொன்னாலே சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ஞாபகம் வரக்கூடிய பெயர் சர் ஐசக் நியூட்டன் இதுதான் நம்முடைய பள்ளி பாடப்புத்தகத்திலும் புத்தகத்திலும் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெயராக இருக்கு ஆனால் இந்த ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு நானூறு வருஷங்களுக்கு முன்னாடியே ஆரியப்பட்டர் இந்த புவியீர்ப்பு விசை இருக்குது அப்படிங்கிறத சொன்னதுக்கான அடையாளங்கள் சித்தாந்த சிரோன்மணி அப்படிங்கிற நூலில் புவனிகேசம் ஆறில் குறிக்கப்பட்டிருக்கு அதே போல பாஸ்கராச்சாரியார் இரண்டுல நியூட்டன் கண்டுபிடிப்பதற்கு நானூறு வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த புவிக்கு ஈர்ப்பு விசை இருக்குது அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளங்களும் அத்தாட்சிகளும் இருக்கு கணக்குல மிக முக்கியமான கண்டுபிடிப்பாக கருதப்படுவது இன்ஃபினிட்டி இந்த இன்ஃபினிட்டியை கண்டுபிடிச்சதும் இந்தியர்கள் தான் பாஸ்கராச்சாரியார் இரண்டில் பீஜ கணிதம் புத்தகத்துல இருபதாம் பகுதியில் இந்த இன்ஃபினிட்டியை பற்றின குறிப்புகளும் விளக்கங்களும் சொல்லப்பட்டிருக்கு மிக நுட்பமான முறையில் எப்படி இதை கையாள்வதும் இதை எப்படி பயன்படுத்துறதுனும் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு உதாரணங்களோட பீஜ கணிதம் நூலில் இந்த இன்ஃபினிட்டி பற்றி சொல்லப்பட்டிருக்கு இன்ஃபைனைட் சீரீஸ் இது கணிதத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த இன்ஃபைனைட் சீரீஸை கண்டுபிடித்தது கிபி ஆயிரத்தி நூற்றி நாற்பதாவது ஆண்டில் அந்த ஆயிரத்தி நூற்றி நாற்பதாவது ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இன்ஃபைனைட் சீரீஸுக்கு சொந்தக்காரர்களும் நம்ம தான் இந்தியர்கள்தான் அதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதே போல பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்பர் சிஸ்டம் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்பர் சிஸ்டத்துக்கு மூலாதாரமாக இருந்தது ஒரு இந்தியர் தான் கணிதத்தினுடைய பெரும்பாலான பகுதிகள் மிக நுட்பமான பகுதிகள் மிகவும் கடினமான பகுதிகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஆனா வெளியுலகத்திடம் கொண்டு போய் செலுத்தாத காரணத்தாலேயோ என்னமோ நம்முடைய முன்னோர்களுடைய பெயர்கள் இன்னைக்கு வரலாற்று புத்தகங்களில் இல்லாம போனது நம்மளுடைய ஒரு சாபக்கேடுனே சொல்லலாம் ஸ்டெர்லிங் ஃபார்முலா டிமார் தியரம் பிரம்மகுப்தாவால் கிபி அறுநூற்றி இருபத்தி எட்டு அதாவது டிமார்ட்ஸ்க்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கூறப்பட்டிருக்கிறது இது முன்னோர்களினுடைய அறிவின் செழுமையை காண்பிக்கிறது இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது தொலைத்தொடர்பு யுகத்தில் இருக்கும் இந்த தொலைத்தொடர்பு யுகத்தில் ஒவ்வொரு நாளும் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு ஒரு அளவே இல்லை இத்தனை சாதனங்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடியது ஒரு இந்தியனுடைய மூளை அந்த இந்தியன் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர் தொலைத்தொடர்பு சம்பந்தமாக கொடுத்த விளக்கங்களும் அவர் சமர்ப்பித்த கட்டுரைகளும் தான் இன்னைக்கு தொலைத்தொடர்பு யுகத்தில் பல்வேறு சாதனைகளாக சாதனங்களாக நம்மகிட்ட வந்து சேர்ந்துட்டு இருக்கு இன்னைக்கு உலகமே இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு அடிமையாக இருக்கு இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லைன்னா இந்த உலகத்தினுடைய இயக்கம் நிச்சயமாக தடைப்படும் இப்படி பல்வேறு மாற்றங்களுக்கும் பல்வேறு வளர்ச்சிக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட அறிவியலுக்கு ஒரு புத்துயிரை கொடுத்தவர் ஒரு அடிப்படை நாதமாக இருந்தவர் எல்லாமே ஜெகதீஷ் சந்திரபோஸ் தான் அவருடைய கட்டுரைகளும் கருத்துகளும் தான் இன்னைக்கு உலகத்தையே மிகவும் சுருக்கி ஒரு கையடக்க கணினியாகவே கொண்டு வந்து நிறுத்திடுச்சு இந்த பெருமையெல்லாம் நம்முடைய ஜெகதீஷ் சந்திரபோஸியே சாரும் அறிவை தூண்டக்கூடிய விளையாட்டுன்னு சொல்லப்படக்கூடிய செஸ்ஸை கண்டுபிடிச்சது நம்ம ஒளி வேகத்தை கண்டுபிடிச்சதும் நம்மதான் கண்டுபிடிச்சவர் சைனாச்சாரியார் இதே போல விமானம் கண்டுபிடிப்பதற்கு அடிப்படையான தத்துவத்தை கொடுத்தது நம்முடைய பரத்வாஜ் மகரிஷி அப்படிங்கிறவர் தான் விமான சாஸ்திராங்கிற நூலில் ஒரு விமானம் பறப்பதற்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் என்ன என்னென்ன மூலக்கூறுகள் வேணும் அவை எப்படி அமைக்கப்பட்டிருக்கணும் இப்படி பல்வேறு விஷயங்களை விமான சாஸ்திரா நூல்ல பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய மகரிஷி பரத்வாஜ் சொல்லியிருக்கிறார் இந்த விமானம் கண்டுபிடிப்பதற்கு அடிப்படையான விஷயத்தை சொன்னதோடு மட்டும் இல்லாம அதனுடைய வடிவமைப்பு பல்வேறு வடிவங்கள் இவற்றை எல்லாமே படமாகவும் கொடுத்திருக்கிறாரு பரத்வாஜ் இப்படி எல்லா விதமான இடங்களிலும் சரி எல்லா விதமான சரி நம்முடைய முன்னோர்கள் உலகத்துக்கு ஒரு முன்னோடியாகவே இருந்திருக்கிறாங்க ஒரு காலத்தில் அறிவிலும் பொருளாதாரத்திலையும் உலகினுடைய முதன்மையான நாடாக இருந்தது நம்முடைய இந்தியா உலகத்தின் பணக்கார தேசம்னு சொல்லப்பட்டது இந்தியா ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நிலை எப்படின்னு பார்த்தா இன்னும் முப்பது கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க இன்னும் சாவுகள் நம்முடைய தேசத்தில் நிகழ்ந்துட்டு தான் இருக்கு குழந்தைகள் அங்கும் இங்குமா இன்னும் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த நிலைக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றுட்டோம்னா இன்னும் நிச்சயமா இல்லைங்கிற பதில் தான் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு இது எப்படி நிகழ்ந்தது எந்த இடத்துல நிகழ்ந்தது அந்நியர்கள் நம்ம மேலே படையெடுத்து வந்தப்பவா அல்லது ஆங்கிலேயர்கள் இங்கு ஊடுருவனப்பவா அல்லது சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளோடு நம்முடைய தேடல்கள் தொடரும் இந்த புதையல் ஒரு அக்ஷய பாத்திரம் நம் முன்னோர்களுடைய அளப்பரிய சாதனைகளுடைய தொகுப்பு இணைந்திருங்கள் இது எட்டாம் அறிவு அறிவு தேடல் நன்றி வணக்கம்